Dubai STH Tamil channel ku ungala enbodu varaveikkirom nama channel la ipo da neenga first time paakala appo marakkam nama channel la subscribe pannikolunga kudavi and the bell icon ah click pannikolunga appo da naan pora thinandorum puttam pudhu video unga notification la vandadaiyum Air India vin mukkiya seidhigal India amiragam idaye payanathai thodarum ena Air India vin pudhiya arivippu ondru veliyittulladhu India Nigeria matrum Thennaapirikkavil irikkum அமீரக ரேசிடென்ட் விசா வைத்திருப்பவர்கள் மீண்டும் அமீரகம் வரலாம் என துபாய் அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிட மேலாண்மை ஆணையம் சில நாட்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தது. ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் இந்தியா அமீரகம் இடையே பயணிகள் விமானங்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. துபாயை மையமாக கொண்டு இயங்கும் எமரஸ் விமான நிறுவனமும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் இந்தியாவில் இருந்து துபாய்க்கு விமானங்களை இயக்குவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த ஏர் இந்தியா நிறுவனம் பயணி ஒருவரின் கேள்விக்கு ட்விட்டரில் பதிலளிக்கையில் அமீரக அரசு வெளியிட்டுள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரையில் இந்தியா துபாய் இடையிலான போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது ட்விட்டர் பக்கம் மற்றும் இணையதளத்தில் இணைந்திருங்கள் என குறிப்பிட்டுள்ளது. ஆனாலும் ஜூன் மாதம் 24ஆம் தேதியில் இருந்து துபாய் விமான நிலையத்தின் டெர்மினட் 1 இருந்து ஏர் இந்தியா விமானங்கள் இயக்கப்படும் எனவும் அந்நிறுவனம் நேற்று தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியாவின் இந்த புதிய ட்யூட் பயணிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அளிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் சரத். நன்றி, வணக்கம், பாய்.